வெல்கம் டு பரமிஸ் கிச்சன். நீ பூஜை பாத்திரத்தை வந்து நம்ம கைப்படாமல் தேய்க்காமல் தண்ணியில் ஊற வச்சு நம்ம எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாங்க. பித்தளை பாத்திரமும் செம்பு பாத்திரமாக இருந்தாலும் நான் எல்லா பூஜை பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். விளக்கெல்லாம் எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெயில் காட்டன் துணி எடுத்து தொடச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோ பாத்திரம் எடுக்கணும் அதுக்கு எடுத்துக்கோ தண்ணி எடுத்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் லெமன் சால்ட் போட்டிருக்கேன். சபீனா பீதாம்பரி எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம 2 லெமன் சால்ட்டு 2.5 ஸ்பூன் நம்ம எவ்வளோ வேணுமோ புதிய சாமான் எவ்வளோ இருக்கோ அதுக்கு எடுத்துமே நம்ம சேர்த்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் லெமன் சால்ட்ஸ் எடுத்திருக்கேன். சர்பெல்சல் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம், நான் லிக்யூட் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் 1.5 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பூஜை பாத்திரம் வைத்து அதில் வச்சு தண்ணியில் வச்சிடலாங்க. நம்ம பவுடர் போட்டு அழுத்தி தேய்க்க வேணாம். எது தேய்க்க பண்ணாதே நம்ம ஊற வச்சா 1 மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சோம்னாவே தண்ணியிலே ஊற வச்சோம்னா போதும். ரெண்டே பொருள் இருந்தால் போகிறோங்க. ஒரு பூஜை பாத்திரம் செய்தோம்னா நம்ம தேய்ச்சோம்னா கையில் அலர்ஜி வருதுங்க இல்லையா, அது மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இது மாதிரி நம்ம கைப்படாமல் கூட நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அது மாதிரி பாருங்க, 1/2 மணி நேரம் தான் நம்ம ஊற வச்சேன். பாருங்க இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுங்க. செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் பூஜை பாத்திரம் பாருங்க. அன்னபூரணி சிலை முதல் எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம தண்ணியில் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சோன்னா இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. பிள்ளையார் மனை இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி எடுத்துனோம்னா எடுத்து எழுதி வச்சுருக்கலாம். சும்மா லேசாக ஒரு க்ரப் வச்சு நம்ம எதுவுமே பவுடர் கூட போட தெரியலங்க. க்ரப் வச்சு நம்ம அழுத்தி சும்மா லேசாக தடிச்சு கழுவி எடுத்துகிட்டே போதுங்க. வேறு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கூட புரிக்கலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் அங்கே ஊற வச்சேன். இவ்வளோ பளிச்சு நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி எல்லா பூஜை பரத்தத்துட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. வேறு தண்ணியில் அலசி இழுத்துட்டு காஜு டவல் எதனா எடுத்துட்டு நம்ம தொடச்சி வச்சோம்னா அந்த புள்ளி இல்லாத கருப்பாகாது இருக்கும். இந்த மாதிரி எல்லா பூஜை பார்த்துட்டும் தொடச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. தீப கொலுசு இவ்வளோ கருப்பாக இருந்துச்சுங்க. நான் தேய்க்க கூட இல்லை, ஊற வச்சுருந்தாங்க. ஊற வச்சு நம்ம ஸ்க்ரப் வச்சு சும்மா லேசாக தன் மேலே இருக்குது, இப்போ புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்காமல் இருக்குது. சும்மா லேசாக தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துடுங்க அவ்வளோதான். நம்ம பவுடர் கூட எதுவுமே போட்டு தேய்க்கலைங்க. நம்ம ஊற வச்சுதான் சரி. அப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இவ்வளோ பூஜை பாத்திரத்துக்கு நான் 2.5 ஸ்பூன் தான் அங்கே போட்டிருக்கேன். லெமன் சால்ட் 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் டேபிள்ஸ் லிக்யூடு எல்லாம் விம்மு கூட ஊற்றிருக்கலாம். நம்ம எந்த லிக்யூடு இருக்கோ அந்த லிக்யூடு ஊற்றி சேர்த்துமே கலை தண்ணி கொஞ்சம் நம்ம எவ்வளோ பூஜை சாமான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு நம்ம கலையிட்டு இது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது.
நம்ம கழுத்தி தேய்க்க வேண்டாம், புளி போட வேண்டாம், எலுமிச்சம்பழம் போட வேண்டாம், லெமன் சால்ட்டோ லிக்விடும் போட்டு தம்ப தேய்ச்சி வச்சோம்னா எண்ணெய்லாம் தொடச்சிடணும். தொடச்சிட்டு போட்டோம்னா பளிச்சுனால எண்ணெய் போகிறதுக்கு சார் அந்த லிக்விட் ஊற்றுறோம். பாருங்கள் எல்லா இதுமே இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இந்த லெமன் சால்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், நான் வந்து ஆன்லைனில் வாங்கினிருக்கேன். இவ்வளோ பூஜை பாத்திரத்துக்கும் 2.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் வெள்ளி விளக்கு கூட அந்த தண்ணியிலே தான் அங்கே கழுவிருக்கேன், பளிச்சுனு போகுது. நம்ம கை வலிக்க தேய்க்க வேணாம், ஊற வச்சாவளே போதும். உதவுக்கு பூச்சி சாமான் தேய்ச்சோம்னா, நம் பீதாம்பரி சபீனாலாம் போட்டு வச்சோம்னா கை அலர்ஜி ஆகிடும். அது மாதிரி இருக்குங்களோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி வாங்கி செய்து பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. காட்டன் துணி போட்டு தொடச்சி வச்சுமே ஒரு வாரம்னாலும் நமக்கு கருப்பாகாத பளிச்சுன்னு இருக்கும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு ஏற்றிடலாங்க. நமக்கு ரெண்டே பொருள் இருந்தால் பொருள் பூஜை பாத்திரம் பளிச்சுனாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு, விளக்கு ஏற்றிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பூஜை பாத்திரம்லாம். நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை.